ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் குயின்ஸ் கைவண்ணம் தமிழ். இந்த லாக்டவுன் டைமில் சிம்பிளான ஒரு லன்ச் மெனு பண்ணலாம், அதுவும் இல்லாமல் ஒரு ஒன் பாட் ரைஸ் மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இருக்கிற வெயிலுக்கு ரொம்ப நேரம் கிச்சனில் இருக்கவும் முடியாது, அதனால் குயிக்காக செய்கிற மாதிரி இருக்கணும், அதே மாதிரி ஹெல்த்தியாகவும் இருக்கிற மாதிரி இருக்கணும் இந்த டைமுக்கு. அதுக்கு வந்து பீஸ் புலாவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இன்றைக்கி வந்து முட்டை பொடிமாஸ் மாதிரி பண்ண போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புலாவுக்கு தேவையான பொருள்லாம் பார்க்கலாம். ரெண்டு மீடியம் சைஸ் ஆனியனை வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஊற வச்ச பச்சை பட்டாணி ஒரு கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து கீனி வச்சுருக்கேன். இதுக்கு புதினா ஃபைனாக சாப் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். இப்போ புதினா வீட்டில் இல்லை, அதனால் கொத்தமல்லி வந்து ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். புதினா இருந்ததுன்னா புதினாவும் சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கொத்தமல்லியும் சேர்த்துக்கோங்க. தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, மராட்டி மொக்கு, கல்பாசி கொஞ்சோண்டு, அன்னாசி பூ, அதுக்கப்புறம் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், இது கூட கொஞ்சமாக சீரகம், இதெல்லாம் தான் தாளிக்கிறதுக்கு. ஒரு குக்கர் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அது கூடயே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி வச்சுருக்கேன். நம்ம தாளிக்கிறதுக்கு பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதெல்லாம் சேர்த்து நல்லா பொரிஞ்ச உடனே வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு இந்த புலாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவு நல்லா வதங்கின உடனே இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஊற வச்சு வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதக்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த புலாவுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸ் தான் போட்டு செய்ய போகிறேன். அதுக்கு 1 கப்பு அரிசிக்கு 2 கப் அளவு தண்ணி வந்து சூடு பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கிறேன் நான். இதில் என்னோடது பழைய அரிசின்றதுனால 2 கப் அளவு தண்ணி வந்து தாங்கும் என்னோடய அரிசி. தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ 15 மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன் பாஸ்மதி ரைஸு, அதை சேர்த்து கலந்துக்கலாம். இந்தளவு தண்ணி சுண்டினோடனே மேலே கொத்தமல்லி தூவிட்டு லைட்டாக கலந்து விட்டுடலாம். அரிசி உடையாத மாதிரி கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிட்டு கேஸை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு விசில் போட்டுடலாம். போட்டுட்டு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். புலாவை வேகிறதுக்குள்ளே இந்த பக்கம் முட்டை பொடிமாஸ் வந்து பண்ணிக்கலாம். ஒரு கடாயை வச்சு ஒரு 4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை சேர்த்து வதக்கிக்கலாம். இதை வெங்காயம் வதங்கிறதுக்கு இப்பயே வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அந்த முட்டை பொடி மாஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அந்த வெங்காயத்தை. இந்தளவு வெங்காயம் வதங்கின உடனே இதுக்கு தேவையான மசாலாலாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி, தனியாத்தூள் கொஞ்சமாக, இதுக்கு கொஞ்சம் நான் சிக்கன் மசாலா சேர்த்துப்பேன், அதுவும் உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சிக்கன் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு இந்த மசாலாலாம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக விடலாம். வெங்காயம் இந்தளவு நல்லா வதங்கிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நான் ஒரு 3 முட்டை உடச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்து லைட்டாக கலந்துட்டு மூடி வச்சிடலாம். அது கொஞ்சம் அந்த முட்டை வந்து வெந்து வரட்டும். முட்டையை வேக வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ திறந்து பார்க்கலாம். லைட்டாக வெந்து வருது பார்த்திங்களா. இந்த டைமில் வந்து நம்ம கரண்டி வச்சு நல்லா வந்து பொடி பண்ணி விட்டுக்கலாம் அந்த முட்டையை. இந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு பொடி பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா கடைசியாக கொஞ்சமாக மிளகுத்தூளும் சீரகத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து அதை வந்து கலந்து விட்டுக்கிறேன்.
வைப்பேன். கேஸ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். குக்கரும் ஸ்டீம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி புலாவ் ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், அந்த அரிசி உடையாமல் அந்த புலாவை கலந்து விட்டுக்கலாம். நல்லா உதிரி உதிரியாக புலாவ் ரெடி ஆகிடுச்சு. பீஸ் புலாவும் எக் பொடி மாஸும் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆஃப்டர்நூன் லன்ச்சுக்குனாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள், இல்லை டின்னருக்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கிரேவி டைப்பில் எதனா வந்து இந்த புலாவுக்கு வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பன்னீர் பட்டர் மசாலா நல்லாயிருக்கும் இது கூட. அப்படி இல்லைன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே பொட்டேட்டோ கிரேவி கூட போட்டிருக்கோம், அது கூட இந்த பீஸ் புலாவுக்கு சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டேட்டோ கிரேவியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணுன்றவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.